நாட்டில் உர உற்பத்தியில் 2023 ஆண்டிற்குள் தன்னிறைவு அடைய 40,000 கோடி ரூபாய் செலவில் புதிய ஆலைகள் நிறுவப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். கர்நாடக விவசாயிகளுக்காக தற்சார்பு இந்தியா மற்றும் நிலையான விவசாயம் என்ற இணைய கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் இறக்குமதிகள் மீது சார்ந்திருப்பதை குறைந்திருப்பதாக உள்நாட்டிலேயே உர உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உள்ளூர் தொழில்களை ஊக்கப்படுத்துவதற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் தற்சார்பு இந்தியா திட்டத்தின்படி அனைத்து உர நிறுவனங்களையும் வாயு சார்ந்த தொழில்நுட்பத்திற்கு மாற்றி வருவதாக அப்போது அவர் கூறினார். நாட்டில் உள்ள 4 உர நிறுவனங்களான ராமகுண்டம், சித்திரி, பரவுனி மற்றும் கோரக்பூர் தொழிற்சாலைகள் புத்துயிர் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 2023 ஆண்டிற்குள் உரங்கள் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடையும் என்றும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.